தேவையான காய்கறி எல்லாம் நாங்கள் சீட்லிங் ட்ரேல வச்சு நாங்கள் எங்களோட கார்டன்ல வச்சிருவோம். இது எப்படி பண்றதுன்னு தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான திங்ஸ் பார்த்தீங்கன்னா சீட்லிங் ட்ரே, கொக்கோ பீட் அண்ட் கம்போஸ்ட் சாயில், அப்புறம் சீட்ஸ் வந்துட்டு நாங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணுங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு சீட்லிங் ட்ரே எங்ககிட்ட கம்மியாக தான் இருக்குது, அதனால் வந்துட்டு நாங்கள் எக் ட்ரேஸ் எடுத்திருக்கோம். இப்போ நான் இது எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம இப்போ இந்த கொக்கோ பீட் எடுத்து இந்த மாதிரி நம்ம இந்த சீட்லிங் ட்ரேல ஃபில் பண்ணிடலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் நல்லா இப்படி பண்ணிட்டீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் நல்லா ஃபில் பண்ணிக்கணும். என்னோட சேர்ந்து நகுல் யுகா ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் நிறையா ஃபில் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம ட்ரேயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. வந்துட்டு நம்ம சீட்லிங் பண்ணலாம். பாருங்கள், எல்லா நகுல் யுகாவும் ட்ரேயில் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. பாருங்கள், இப்போ வந்துட்டு நான் எல்லா ட்ரேலையும் ஃபில் பண்ணியாச்சு. வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஜென்ட்லியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஷீட் போட்டால் எல்லாமே நல்லா வரும். கொக்கோ பீட் ப்ளஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணது வந்துட்டு நாங்கள் எல்லா ட்ரேலையும் போட்டு ப்ரெஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ சீட்ஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. நான் என்னென்ன சீட்ஸ் எடுத்திருக்கேன்னா கேரட், பீட்ரூட், காலிஃப்ளவர், அப்புறம் ப்ரொக்கோலி. வந்துட்டு நான் இந்த ட்ரேயில் வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு காலிஃப்ளவர் சீட் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு போட்டு டெமோ காமிக்கிறேன். வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் சீட்ஸ் வந்து ஒரு ஒரு இது ஒரு ஒரு ஹோல்லையும் வந்து நம்ம ரெண்டு ரெண்டு போடணும். அது இந்த மாதிரி ஒரு சீட்லேயும் ரெண்டு ரெண்டு போட்டாச்சு. பாருங்கள், எல்லா சீட்லேயும் எல்லா இதுலேயும் ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போ நம்ம சீட்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கொக்கோ பீட் எடுத்து லைட்டாக மேலே ஃபில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம சீட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம கொக்கோ பீட்டை வச்சு மேலே கவர் பண்ணியாச்சு. நம்ம லைட்டாக இந்த மாதிரி வாட்டரில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கணும். இப்போ நாங்கள் சீட்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் இது உங்களுக்கு எப்படி ஜெர்மினேட் ஆகிருக்குங்கிறது வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். Stay home, stay home.